மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது மதிப்பீடு பகுதி. தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமெண் 35 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்பது. முதல் வினா, தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. தட்பம் கூட்டல் வெப்பம், தட்ப கூட்டல் வெப்பம், தட் கூட்டல் வெப்பம், தட்பு கூட்டல் வெப்பம். இதில் எது சரியானது? தட்பம் கூட்டல் வெப்பம். எழுதுங்கள். அடுத்து இரண்டாவது, வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வேதியுரங்கள், வேதி குட்டல் யுரங்கள், வேதி குட்டல் உரங்கள், வேத் குட்டல் உரங்கள், வேதியு குட்டல் ரங்கள். இதில் எது சரியானது? வேதி குட்டல் உரங்கள். தரை குட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். தரை இறங்கும், தரை இறங்கும், தரை உறங்கும், தரை இறங்கும், தரை இறங்கும். அடுத்து நான்காவது வினா, வழி குட்டல் தடம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். வழிதடம், வழித்தடம், வழிதிடம், வழித்திடம், வழித்தடம். அடுத்த ஐந்து, சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. எந்த பகுதியில் சிட்டுக்குருவி வாழ முடியாது? துருவப்பகுதி, இமயமலை, இந்தியா, தமிழ்நாடு. துருவப்பகுதி. அடுத்து கோடியிட்ட இடங்களை நிரப்புக. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை. எந்த பறவையானது மிக நீண்ட தொலைவு பறக்கும்? ஆர்க்டிக் ஆலா என்ற பறவையினம். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர். சக்தி முத்தப்புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு என்னவென்று பெயர்? பறவைகள் இடம்பெயர்வதற்கு என்னவென்று பெயர்? வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று. எந்த காரணங்களுக்காக பறவைகள் வலசை போகின்றன? நான்கு காரணங்கள் இருக்கின்றது, அதில் ஏதேனும் ஒன்று. இனப்பெருக்கம், அடுத்து சொற்றொடர் அமைத்து எழுதுக. வெளிநாடு,
நான் வெளிநாட்டிற்கு சுற்றுலா செல்ல விரும்புகிறேன். அடுத்த இரண்டாவது வாழ்நாள். வாழ்நாள் முழுவதும் பாரதியார் தமிழ் அன்னைக்கு தொண்டாற்றினார். மூன்றாவது செயற்கை. செயற்கை உரங்களை தவிர்க்க வேண்டும். எழுதிக்கொண்டிருக்கலாம். அடுத்து பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. மரங்களை வளர்த்து எதனை காப்போம்? செயற்கையா இயற்கையா? இயற்கையை. எதனை தவிர்த்து நிலவளம் காப்போம்? செயற்கை உரங்களை. இரண்டு, தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை குறைந்துள்ளதா மிகுந்துள்ளதா? மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. எழுதிக்கொண்டிருக்கலாம். நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது கையெழுத்து பயிற்சி. முதலில் தேதியை எழுதிக்கொள்வோம். நேற்று நாம் எழுதியது தமிழ் எங்கள் இளமைக்கு. இன்று அதனுடைய தொடர்ச்சி. தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல. எழுதிக்கொண்டிருக்கலாம். இந்த பக்கம் முழுமையும் தெளிவுரை எழுதுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.